Very good, super dama. So what we have seen in our last class, da? Last class enna paatha kya pottha? Do you remember it? Or interesting one topic pottha kya pottha dama? Angles pottha, types of angles pottha. Next, very good. Parallel and perpendicular lines dama pottha. Kya pottha? Okay. So in this class we are going to see another new interesting topic dama okay la inna interesting ana or topic da paakaporam so real life la use pandra or vishayatha da miss panna ungalku vandu solli tharapom okay la so adu enna theriyuma dama any guesses it is a time enna paakaporam appo na time patti paakaporam dama so time So
படிக்கிற மாதிரி இதுவும் கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும் அப்படினா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா convert days into hours ஓகேங்களா சோ அவங்க டேஸ் கொடுத்துருவாங்க அந்த டேஸ் நாம என்னவா கன்வர்ட் பண்ணனும் hours ஆ கன்வர்ட் பண்ணனும் ஓகேங்களா சோ எப்படி மிஸ் நான் என்ன சொன்னேன் 1 day equal to 24 hours னு சொன்னே பாத்தீங்களா சோ 1 day னாலும் ஒண்ணுதான் 24 hours னால என்னதான் ரெண்டுமே ஈக்குவல் சேம் மீனிங் தான் ஓகேங்களா சோ இதே மாதிரி இப்ப 1 day னா நாம ஈஸியா சொல்லிட்டோம் இப்ப இதே மாதிரி நிறைய டேஸ் கொடுத்தாங்க அப்படினா இப்ப எப்படி நாம சொல்றது hours சோ அதெல்லாம் நாம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ convert days into hours எப்படி கொடுத்திருக்க given days hours க்கு சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஓகேங்களா பார்க்கலாம் மேடம் what is the first question நம்ம first question என்ன கொடுத்திருக்காங்க convert 6 days into hours என்ன சொல்லிருக்காங்க 6 days 6 days இமே நாம என்ன பண்ணனும் hours ஆ சேஞ்ச் பண்ணனும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ எப்படி நாம சேஞ்ச் பண்றது நமக்கு என்ன தெரியும் we know it 1 day is equal to என்னது நாம 1 day is equal to how many hours very good 24 hours 1 day ல எத்தனை hours தான் இருக்கு 24 hours இருக்கு ஆனா நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க என்ன क्वेश्चन நம்ம கேட்டிருக்காங்க 6 days கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணனும் கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம் 1 day is equal to 24 hours they ask the question 6 days 6 days கேட்டிருக்காங்க அப்ப நாம என்ன பண்ணனும் what we do very good 6 days equal to 6 into 24 என்னமா பண்ணனும் multiply 6 and 24 6 and 24 என்ன பண்ணனும் multiply பண்ணனும் ஓகேங்களா சோ புரியுதாடா மேம் சோ ஃபர்ஸ்ட் நாம மல்டி தெரிஞ்ச உடனே எடுத்துக்கிறோம் தெரிஞ்ச என்னது 1 day is equal to 24 hours பையால மட்டும் கொஞ்சம் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க 6 days க்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்ப 6 days equal to 6 into 24 ஓகேங்களா சோ இது ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடுவீங்கல மல்டிப்ளை பண்ணலாமா 24 into 6 6 4s are say 6 table very good 24 4 remaining 2 6 2s are 12 12 plus 2 14 very good அப்ப என்ன நம்ம ஆன்சர் 144 என்ன போடணும் 144 hours போடணும் hours போட மறந்துட கூடாது ஓகேவா அப்ப 6 days equal to how many hours ஆகும் 144 hours சோ இங்க hours போட மறந்துட கூடாது ஓகேவா சோ hours க்கு முதல்ல நீங்க days போடிங்க அப்படினா full and full sum full ஆ தப்பாயிடும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணாங்க என்ன क्वेश्चन கேட்டாங்க அவங்க convert 6 days into hours எப்படி 6 days hours ஆ சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்ப 1 day is equal to 24 hours 1 day ல நமக்கு எத்தனை hours தான் இருக்கு 24 hours அப்ப 6 days னா நாம என்ன பண்ணுவோம் 6 into 24 so 6 into 24 நமக்கு எவ்வளவு 144 அப்ப 6 days equal to how many hours very good 144 hours புரியலடா மா so this is the answer ஓகேங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எப்படி டேஸ் ஆ கொடுத்தா hours ஆ சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி புரியலடா fine so first நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுடா மா so the second step என்ன கொடுத்திருக்காங்க convert 11 days 8 hours into hours so first sum என்ன மட்டும் கொடுத்திருந்தாங்க வெறுமனே 6 days மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க ஆனா இங்க பாருங்களே convert 11 days 8 hours into hours so வெறுமனே days மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படினா we easily convert it into the hours ஈஸியா நாம என்ன பண்ணிடுவோம் hours க்கு சேஞ்ச் பண்ணிடுவோம் எப்படி மல்டிப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணிரலாம் இங்க டேஸ் கொடுத்திருக்காங்க அட் தி சேம் டைம் என்ன பண்ணிருக்காங்க ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்ப எப்படி மா பண்றது பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு ஆல்ரெடி நோ இட் 1 day is equal to how many hours தான் 1 day ல எத்தனை ஹவர்ஸ் இருக்குது
Very good. 24 hours. One day she got how many hours, Amma? 24 hours. But Amma, what do we get? After 11 days, 8 hours equal to. 11 days, 8 hours equal to. After 8 hours, we will get it. Okay, Amma? நம்மளுக்கு இப்போ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க டேஸும் ஹவர்ஸும் ரெண்டு ஜாயின் பண்ணி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணணும் இவங்களை ஹவர்ஸுக்கு மாத்தணும் அப்படிதானடாமா சோ இந்த 8 ஆல்ரெடி எதுல இருக்குது ஆல்ரெடி 8 என்னவா இருக்குது ஹவர்ஸ்ல தான் இருக்கு ஓகேவா அப்ப இத நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நம்ம எதை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும் இந்த டேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும் ஓகேங்களா அப்ப மிஸ் செய்யற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்துக்கோங்க அப்ப டேஸ் நம்ம எப்படிமா ஹவர்ஸ் கா சேஞ்ச் பண்ணுவோம் 11 into 24 ஓகேங்களா சோ இப்போ போட்டா என்னடா மிஸ் பிராக்கெட் போட்டுருக்கேன் ஓகேங்களா சோ எப்படிமா டேஸ் ஹவர்ஸ் க்கு சேஞ்ச் பண்றது 1 டேஸ் equal to 24 hours 1 டேல எத்தனை ஹவர்ஸ் இருக்கு 24 hours அப்ப 11 டேஸ்ல எத்தனை ஹவர்ஸ் நாம இருக்கும் 11 into 24 ஓகேங்களா ஓகே சோ அப்ப 11 into 24 எவ்வளவு டாமா நமக்கு மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா 4 2 11 into 24 எவ்வளவு டாமா நமக்கு 264 hours plus ஆல்ரெடி நமக்கு கிட்ட என்னமா இருக்கு ஒரு 8 hours இருக்கு அத ப்ளஸ் பண்ணா வந்துற கூடாது plus 8 hours so answer என்னடாமா வரும் 264 hours plus 8 hours what is the answer 72 hours okay அம்மா so அப்ப 11 days 8 hours equal to how many hours அம்மா 272 hours so now understand answer so what is the first step நாம என்ன பண்ணோம் கொடுத்திருக்க டேஸ் மட்டும் நாம என்ன பண்ணோம் ஹவர்ஸ் க்கு சேஞ்ச் பண்ணனும் டேஸ் எப்படி ஹவர்ஸ் க்கு சேஞ்ச் பண்றது மல்டிப்ளை பை 24 24 ஆல என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும் ஓகேங்களா so மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் மிஸ் நான் என்ன பண்ணிருக்கேன் எழுதிட்டேன் பிளஸ் அதோட என்ன பண்ணனும் ஒரு 8 hours இருக்கு ஆல்ரெடி क्वेश्चन so இதே ஆட் பண்ணி நாம என்ன பண்ணனும் எழுதணும் ஓகேங்களா so understand ஆகுதாமா so எப்படி டேஸ் ஹவர்ஸ் சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோமா புரியுதாமா fine so we will see deeply about this topic in my next video ra until then bye and then take care